அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம March 11, 2023 என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாக்குறதற்கு முன்னால, நம்ம ஆன்லைன் மேனியா சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ரொம்ப மறக்காம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? சரி, அப்படியே வீடியோ பாக்குற அனைத்து நல்லுள்ளங்களும் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்த்து முடிச்ச உடனே உங்க மனசுக்கு என்ன தோணுதோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கமெண்ட்ஸ் ரியலி எல்லாருடைய கமெண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? தற்பொழுது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது நான்கு துறைகள்ல போடப்பட்டிருக்கு. அந்த நான்கு துறைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சரியான துறைகள் எதெல்லாம் அப்படின்றத நீ கண்டுபிடி அப்படின்றத முதல் கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னென்ன துறைகள்லாம் சொல்லியிருக்காங்க? விளையாட்டு, அதற்கப்புறம் புத்தாக்கம், அதற்கப்புறம் ஆடியோ விஷுவல் தயாரிப்பு, அதற்கப்புறம் சூரிய எரிசக்தி உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எதெல்லாம் சரி, இப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் எந்தெந்த துறைகள் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த நான்கு துறைகளுமே சரி, ஓகேவா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்ப நான்கும் சரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு இது சார்ந்து பார்க்கும் பொழுது, நம்ம இந்திய பிரதமரும் ஆஸ்திரேலியா பிரதமரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெல்லியில தான் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க, ஓகேவா? அப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது அங்கதான் போடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமும், இனி வரப்போற மே மந்த் 2023 குவாட் நாடுகள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, இந்த நான்கு நாடுகளும் இடையே ஒரு கூட்டமைப்பு மாநாடு அப்படின்றது நடக்க இருக்கு. அது எங்க நடக்க போகுது அப்படின்னா ஆஸ்திரேலியால நடக்க இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்கவா. அடுத்த டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இப்ப ஆஸ்திரேலியா பத்தி பார்த்தோம்ல, ஆஸ்திரேலியா சார்ந்து டிஎன்பிஎஸ்சி ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாலிட்டி ரீதியாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பொதுப்பட்டியல் அப்படின்றது இந்திய அரசியல் அமைப்புல எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வியூல இருக்கு, ஓகேவா? சரி, அடுத்த டாபிக் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமா. அடுத்த டாபிக் ஹீட் வேவ்ஸ் அப்படின்ட்டு இப்போ இந்தியா அளவுல ரொம்ப பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு டாபிக், ஓகேங்களா? வெப்ப அலைகள். அப்போ இந்தியா சார்ந்து, இந்த வெப்ப அலைகளை சார்ந்து நீ என்னென்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றத தான் இப்போ உனக்கு கேள்வியா வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வெப்ப அலைகள் சார்ந்து, இந்தியா சார்ந்து, இந்த வருடம் சார்ந்து சரியான தொடரைகள்லாம் தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ முதல் தொடர் என்ன வச்சிருக்காங்க, பிப்ரவரி மாதம் வழக்கத்தினை விட 1.73 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு அப்படின்னு சொல்லப்படுது. 2023 எல்நினோ தாக்கம் ஏற்பட 90% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரெண்டாவது கூற்று வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே ரெண்டு கூற்றுகளுக்கும் மிகவும் சரி. இந்தியாவில் வெப்ப அலைகளால் மரணங்கள் 55% ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் மிகவும் சரி, ஓகேவா? மூன்று கூற்றும் சரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்நினோ அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. எல்நினோ அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல வணிக காற்றுல இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தினால் இந்தியாவுக்கு வரக்கூடிய பருவ காற்றுல என்ன ஆகும் அப்படின்னா மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்நினோ அப்படின்றது எந்த மாதிரி பருவ காற்றுல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, பருவமழை வரவே வராது, அப்படி இல்லாட்ட வந்தா லேட்டா வரும், ஓகேவா? இந்த ரெண்டு மாற்றங்கள் ஏற்படும். அப்ப லானினா அப்படின்றது எல்நினோக்கு ஆப்போசிட் கான்செப்ட், அதிகமான பருவமழை பெய்யும். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்நினோ அப்படின்னா வறட்சி, லானினா அப்படின்னா இந்தியாவில் வெள்ளம் வரும் அப்படின்ற விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அப்புறம் ஆப்ஷன் 4 சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளாக எல்நினோ தாக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? அப்போ எல்நினோனா வறட்சி, கடந்த 3 ஆண்டுகளா இந்தியாவில் வறட்சி அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன்னா நிறைய ஸ்டேட்ல வெள்ளம் அடிச்சு போனதை நம்ம கேள்விப்பட்டோம், ஓகேவா? அப்போ கடந்த 3 ஆண்டுகளாக இந்தியாவில் லானினாவோட தாக்கம் தான் அதிகமா இருந்தது. அப்ப இந்த 4வது கூற்று மட்டும் தவறு, மேற்கூறிய 3 கூற்றுகள் கரெக்ட் அப்படின்றது தெரியணும், ஓகேவா? அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏபிசி மூன்றும் சரி அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு இந்த எல்நினோ லானினா சார்ந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவில் 122 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை அப்படின்றது பிப்ரவரி மாதம் பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 23.54 டிகிரி செல்சியஸ் பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது, ஓகேங்களா? அதற்கப்புறம் வேற என்ன இது சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஒன்று இருக்கு. என்ன சொல்றாங்க, உலக அளவில் வெள்ளம், வறட்சி இப்படி காரணங்களை ஏற்படுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணங்கள்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எல்நினோ அப்படின்னு
நான் தான் சொன்னேன் எல்நினோ வந்தா இந்தியாவில் எப்படி தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உலக அளவுலேயே வறட்சி வெள்ளம் ஏற்படுவதற்கு இந்த எல்நினோ லானினா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கொடுக்கப்பட்டதுல எல்நினோ இருக்கு, அதனால இதை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அதற்கப்புறம் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, H3N2 வைரஸ் அப்படின்றது இந்தியாவில் இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கு. அந்த வைரஸுடைய பரவும் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கு. இது விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு பரவுமா அப்படின்னா கிடையாது. பறவைகளிடமிருந்து மனிதனுக்கு பரவுதா அப்படின்னா கிடையாது. பருவகால மாற்றங்களால் மனிதனுக்கு பரவக்கூடியது அப்படின்ற விஷயம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி என்ன இருக்கு, பாதுகாப்பான உடலுறவு முறை இல்லாததால் பரவுமா அப்படின்னு கேட்டுக்கப்பட்டிருக்கு. இது வைரஸ் என்ன வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், எய்ட்ஸ் நோயை கொண்டு வரும். ஓகேவா, அப்ப இந்த வைரஸ் கிடையாது. நம்ம கேட்டது என்ன, H3N2 வைரஸ் பத்தி தான் கேட்டாங்க. பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று அப்படின்றது தெரியணும். ஓகேவா, ஏன் இப்போ இதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம், இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி படிச்சோம் H3N2 பத்தி. இப்ப என்ன ஆயிடுக்கு அப்படின்னா, அதிகமாக பரவுதல் ஏற்படுவதால் ஹரியானா கர்நாடகால 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம். ஓகேவா, அதற்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ல இந்த வைரஸ் சார்ந்த டேட்டாஸ் பத்தி ஏற்கனவே நான் மிகப்பெரிய ஒரு டேப்லர் காலம்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். இங்க என்ன சொல்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த ரெனோ வைரஸ் அப்படின்னு சாதாரண சளியை ஏற்படுத்தும், 150 மேற்பட்ட வெவ்வேறு வகையில இது காணப்படுது. இந்த ஆர்என்ஏ ஜீனோம் அப்படின்றது இந்த வைரஸ்ல தொடர்ந்து திடீர் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதால இதுக்கு ஃபிக்ஸ்டா ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஃபிக்ஸ்டா ஒரு வேக்சினேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. தடுப்பூசி அப்படின்றது உருவாக்குதுல சிரமம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா, அதற்கப்புறம் இன்னும் ரெண்டு வைரஸ் பத்தி படிக்க போறோம். நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லப்பட்டது நிபா வைரஸ் அப்படின்றது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய. ஓகேவா, அதற்கப்புறம் வேற என்ன வைரஸ் இருக்கு, பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது 19 தான் காணப்பட்டது. இது என்ன சொல்றாங்க, இது ஒரு வைரஸ் தொற்று அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்டதே 19 தான். அப்புறம் வேற என்ன சொல்றாங்க, H1N1 வைரஸ் பன்றி காய்ச்சல் ஏற்படுது, எப்படிலாம் வந்து அறிகுறியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் என்ன சொல்றாங்க, பருவ காலங்கள்ல பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதற்கப்புறம் வேற என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க, குழந்தை கருவுற்ற பெண்கள் வயதானவர்கள் ஏற்படும் கடுமையான தொற்றுனால வந்து வைரஸ் தொற்று அதிகமா பரவும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஓகேவா, அதற்கப்புறம் இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா பறவை காய்ச்சல் அர்த்தம். இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, பன்றி காய்ச்சல். இப்ப இந்த பன்றி காய்ச்சல் உருவாகும் வைரஸ் எது அப்படின்னா H1N1 வைரஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, டேட்டாவை படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ரூபெல்லா வைரஸ் அப்படின்றது ஆப்ஷன் ஏ அப்படின்றது மீசல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரினோ வைரஸ் அப்படின்றது என்ன பார்த்துருக்கோம், சாதாரண சளி அப்படின்னு பார்த்துருக்கோம். அல்பா வைரஸ் அப்படின்றது குனியா அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, சரி அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. அடுத்த விஷயம், ட்ரோனியர் விமானம் எந்த நிறுவனத்திடம் இருந்து வாங்குவதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை, ஓகேங்களா, பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் இட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுல எக்ஸாக்டான ஆன்சர் இது அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தான் என்ன பண்றாங்க, ட்ரோனியர் விமானத்தை வாங்குறாங்க அப்படின்ற விஷயம். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பி ஸ்கை ரூட் ஏஜென்சி அப்படின்றது என்ன, விக்ரம் எஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் டேஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக தனியார் நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் அப்படின்ற பெருமை விக்ரம் எஸ் ஐ சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விக்ரம் எஸ் அனுப்புனதே இந்த ஸ்கை ரூட் ஏஜென்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதற்கப்புறம் போயிங் நிறுவனம் அமெரிக்காவோடது, ஏர்பஸ் நிறுவனம் அப்படின்றது பிரான்ஸோடது, இந்த ரெண்டு நிறுவனத்திலிருந்து தான் ஏர் இந்தியா அதிகமான விமானங்களை வாங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரோனியர் 228 சார்ந்த விஷயங்கள், ஏன் இவ்வளவு விமானம் இருக்குல்ல, ட்ரோனியர் 228 நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, திறன்மிகு லகுரக விமானம் அப்படின்னு சொன்னா 6 விமானங்கள் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். தொலைதூர பகுதிகளுக்கு செல்வதற்கு எளிதில் அணுகும் விமானமா இது திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல்சார் பாதுகாப்பு அதனை கண்காணிப்பதற்கும் இது உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த தூரம்ல இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகளுக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த ட்ரோனியர் 228 அப்படின்றது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு விமானமா பார்க்கப்படுது. ஓகேங்களா, சரி இந்த விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது சார்ந்து இந்த பிளைட் சார்ந்து ப்ரீவியஸ் இயர்ல எதுவும் கேட்டிருக்காங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது, எந்த இரு நகரங்கள், டேராடூன் மற்றும் டெல்லி அப்படிங்கிறது. ஓகேவா, கேட்கப்பட்டது உயிரி எரிபொருளை பயன்படுத்தி இயக்கப்பட்ட விமானம் எது, அது எந்தெந்த இரு நகரங்களுக்கு இடையே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டெல்லி டு டேராடூன் அப்படின்னு. ஓகேவா, சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் செமிகண்டக்டர் விநியோகம் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட தான் நம்ம செமிகண்டக்டர் விநியோகத்திற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியணும். ஓகேவா, அப்போ இந்த செமிகண்டக்டர்னா என்ன, கண்டக்டர்னா கரண்ட்டை கடத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கண்டக்டர்னு சொல்றோம்.
இன்சுலேட்டர்னா கடந்த கடத்தாத பொருட்கள் எல்லாத்தையும் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப செமிகண்டக்டர்னா கரண்ட் கடத்தும், எப்ப கடத்தும், அந்த பொருள்ல நம்ம ஹீட்டை வந்து அதிகப்படுத்தினா அது கரண்ட் கடத்தும். இப்ப ஹீட் அதிகப்படுத்தினா அது கண்டக்டரா மாறும், ஹீட் இல்லைன்னா அது இன்சுலேட்டரா இருக்கும். அதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மின்னணு பொருட்கள்லையும் இந்த செமிகண்டக்டர் அப்படின்றது இருந்தாதான் அந்த மின்னணு பொருட்கள் அப்படின்றது ஒர்க் ஆகும். இப்ப செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா சிலிகான், ஜெர்மானியம் இதெல்லாம் செமிகண்டக்டருக்கான பெண்கள் அடக்குமுறை அதிகமாக இருக்கு சொல்லிட்டு மார்ச் 8 பெண்கள் சர்வதேச மகளிர் தினத்தப்போ அங்க குரல் எழுப்பப்பட்டது அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்டது. தைவான் அப்படின்றது எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா உலகில் உற்பத்தி ஆகக்கூடிய திறன்மிகு செமிகண்டக்டர்ல 93% செமிகண்டக்டர் தைவான்ல தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சைனா ரொம்ப அக்ரஸிவ் பாலிசியை தைவான் மேல திணிக்கிறாங்க. ஓகேவா, ரெண்டையும் அதனால ஞாபகம் ஓகேவா. அதற்கப்புறம் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா. அப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், செமிகண்டக்டர் விநியோகம் செய்யக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது 2 வர்த்தக அமைச்சர்களுக்கு இடையே போடப்பட்டது. ஒன்று இந்தியாவை சேர்ந்த கோயால், அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ரோமன்டா அப்படின்றவங்களையும் அதிநவீன செமிகண்டக்டர் உலக அளவுல ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஓகேவா, அப்போ இந்த குறை கடத்தி அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு 2 வரிகள் வந்து நல்லா இருந்தது, அதனால நான் எடுத்து வச்சேன். இப்ப என்ன சொல்றாங்க, ஆற்றல் இடைவெளிய குறுகியதாக ஆக்குவதற்காக எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கும் பொழுது இந்த அந்த ஆர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்றது கம்மி ஆகும் அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேல கொடுக்கும் பொழுது செமிகண்டக்டர் வந்து கண்டக்டரா பிளே பண்ணும் அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா, அடுத்த விஷயம் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தற்போது 3வது முறையாக சீன அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜி ஜின்பிங். அப்ப ஆப்ஷன் ஏ ராமச்சந்திரா பௌடேல் அப்படின்றவர், எதுக்கு பார்த்தோம் நேத்து, நேபாள அதிபராக புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர் அப்படின்ற விஷயம். அப்புறம் ஹான்சங் அப்படின்றவர் யாரு, துணை அதிபராக தேர்வு செய்யப்பட இருக்கவர் அப்படின்ற விஷயம். ஓகேவா, அதற்கப்புறம் லிகியாங் அப்படின்றவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட இருக்கிறவர் அப்படின்ற விஷயம். ஓகேவா, அடுத்து வேற என்ன விஷயங்கள் இது பத்தி பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த சீனால 3வது முறையாக ஜி ஜின்பிங் அதிபரா இருக்காரு. 2018 காலகட்டத்துல அவங்க அரசியலமைப்புல ஒரு திருத்தமே கொண்டு வந்தாங்க. அதாவது முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 முறைதான் ஒரு அதிபராக ஒருத்தர் வர முடியும் சீனால, அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அதை திருத்தி இப்ப 3வது முறையாக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர், நீண்ட கால அதிபராக பதவி வகித்தவர். இவருக்கு இருக்கக்கூடிய இப்போ தற்போதைய சவால் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சீனாவோட பொருளாதாரம் 3% கீழே போயிட்டு இருக்கு, பொருளாதார வளர்ச்சியை மீண்டு எல வைக்கணும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படக்கூடிய ஒரு சவாலாக இருக்கு. 2012 முதல் அப்படின்றவர் அதிபராக இருக்காரு அப்படின்ற விஷயம். ஓகேவா, அப்போ இந்த இந்தியாவும் சீனாவும் சார்ந்த உறவுகள் பார்க்கும் பொழுது நம்ம ஸ்கூல் புக்ல என்ன டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புவியியல் அமைப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகை ரீதியாக இருந்தாலும் சரி, மனித வளம் மேம்பாடு ரீதியாக இருந்தாலும் சரி, நாகரீக தொன்மைகள் ரீதியாக இருந்தாலும் சரி, 2 நாடுகளுக்கும் ஒரு ஒப்புமை அதை பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம். ஓகேவா, அதற்கப்புறம் உலக அளவுல சீனா அப்படின்றது ஒரு உற்பத்தி மண்டலமாக திகழுது அப்படின்ற விஷயம். அப்புறம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே எங்கெல்லாம் ஒத்த கருத்துக்கள் திகழுது அப்படின்னா உலக வர்த்தக நிறுவனத்துல சரி, அதுக்கப்புறம் சர்வதேச காலநிலை மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல சரி, உலக வங்கியை சீர்திருத்தம் செய்வதிலையும் சரி, இந்த 2 நாடுகளுக்கும் ஒத்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்ற விஷயம். ஓகேவா, அதற்கப்புறம் இந்த 2 நாடுகளுமே அவங்கவுங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புல பார்வையாளர் நாடாக திகழ்றாங்க. எஸ்சிஓ, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமைப்புல இந்தியா பார்வையாளராக இருக்காங்க. சார்க் அப்படின்றதுல சீனா பார்வையாளராக இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லிடும். அப்புறம் இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, கல்வி பரிமாற்ற திட்டம் அப்படின்னு. இந்த திட்டத்தின் மூலமாக உயர்கல்வி பயில்வதற்காக தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அப்படின்றது 2 நாடுகளிலையும் பண்ணப்படுது, வழங்கப்படுது. அப்புறம் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நீரழிவு நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க எந்த ஆண்டு இந்தியாவால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோயாளிகளே இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற இலக்கு வந்து இந்தியா எப்போ வச்சிருக்கு, 2047 அப்படின்னு சொல்லப்படுது. 2070 அப்படின்றது கார்பன் வெளியீடே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2070 வச்சிருக்கோம். 2030 45% கார்பன் வெளியீடுகளை குறைப்போம். 2025 அப்படின்றது 5 trillion எக்கனாமியை நோக்கி பயணிக்கிற இந்த பாதை வந்து 2025 முடியும் நோக்கி. ஓகேவா, சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் சொல்றாங்க இந்த நீரழிவு நோய் சார்ந்த விஷயங்கள்ல. ஏன் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, 17வது கர்ப்பகால சர்க்கரை மாநாடு அப்படின்றது சென்னையில தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல கலந்துகிட்டாங்க மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். 2047
இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளே இல்லாத ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னு. இப்போ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது தான் சர்க்கரை நோயோடைய அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போது இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்ன? ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுகிறது. இன்சுலின் சுரப்பு கம்மியாக இருக்கிறதுனால ரத்தத்தின் சர்க்கரை அளவு கூடுவோம். ஓகேவா? அப்போது டயாபெட்டிஸ் அப்படின்னாலே கிரேக்கத்தில் ஓடுகின்ற அப்படின்னு மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ உலக சுகாதார நிறுவனம் இது சார்ந்த சில அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் பேர் வந்து நீரழிவு நோய் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? சராசரி வயது இந்தியாவில் நீரழிவு நோய் பாதிக்கப்பட்டவங்க 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மற்ற நாடுகளாக இருந்தால் 55 சொல்லியிருக்காங்க. 2030 என்ன சொல்றாங்க? மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோய்களில் 7வது இடத்துல இந்த நீரழிவு நோய் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸை ரெண்டு வகையா பிரிக்கலாம். வகை 1, வகை 2 அப்படின்னு சொல்லி இதுல அதற்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் பாஸ் பண்ணி அப்படியே ரீட் பண்ணிக்க. இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட டேட்டா தான். ஓகேவா? சரி, அப்புறம் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய 3வது சர்வதேச மாநாட்டின் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நேர்மையான தேர்தல் நடைபெற. ஓகேவா? ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்க? தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் நியாயமான தேர்தல் அப்படின்றது 2வது சர்வதேச டைப்பா இருந்துச்சு. ஓகேவா? ஆப்ஷன் சி என்ன இருக்கு அப்படின்னா, ஜனநாயகத்திற்கான தேர்தல் அப்படின்றது மார்ச் 29-30 காலகட்டத்துல ஒரு சர்வதேச மாநாடு நடக்க போது, அதற்கான தலைப்பாக இது கொடுக்கப்படலாம் அப்படின்னு. ஓகேவா? அப்புறம் வேற என்ன விஷயங்கள் இதுல சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3வது தேர்தல் ஆணையம் நடத்திய சர்வதேச மாநாடு அப்படின்றது டெல்லியில தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கலந்துகிட்டது 31 நாடுகள் கலந்துகிட்டாங்க. இதுல நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக நாடுகளும் தனது அறிவினையும் தொழில்நுட்பத்தினையும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற. ஓகேவா? அதற்கப்புறம் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்ல நிர்வச்சான் சதான் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்லிருக்காங்க? நிர்வச்சான் சதான்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு தெரியணும். இதுல ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நியமனம் அப்படின்றது குடியரசுத் தலைவரால் நியமனம், 6 வருடங்களோ 65 வயதோ. ஓகேங்களா? இது முன்னாடி வருதோ அது. ஓகேங்களா? தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்றவர் பதவி நீக்கம் நடைமுறையில தான் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் சொல்றாங்க. பிற ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையருடைய பரிந்துரையின் பேர்ல பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அரசியல் அமைப்புல தேர்தல் ஆணையம் பத்தி பகுதி 15 உறுப்புகள் 324-329 பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து மக்களுக்குமே ஓட்டுரிமை உண்டு அப்படின்றத 326வது உறுப்பு சொல்லுது அப்படின்னு. ஓகேவா? இப்போ எலெக்ஷன் சார்ந்த ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு டாபிக் பார்த்துடலாமா? அதுல என்ன சொல்றாங்க, 1951 பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, 54 அப்படின்றது. பொது தேர்தலில் 54 கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம். அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கோரி டெல்லியில் போராட்டம் நடக்கிறது அப்படின்னு. டெல்லியில போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ 33% இடஒதுக்கீடு கேட்டுட்டு. ஓகேவா? இப்போ இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குவாங்க யாரு அப்படின்னா, கவிதா அப்படின்றவங்க. ஓகேங்களா? பிஆர்எஸ் கட்சி மேலவை உறுப்பினர், தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்தவங்க. ஓகேவா? இப்போ நாடாளுமன்றத்துல 27 இந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற மசோதா நிலுவையில இருக்கு. ஸோ அதை நீங்க அப்படின்றவா? அப்போ இது சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மாநிலங்களவையில பெண் உறுப்பினர்களால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா மக்களவையில இன்னும் கிடப்புல இருக்கு. இது எப்பொழுது கொண்டு வந்தாங்க, 2010 கொண்டு வந்தாங்க அப்படின்ற. 108வது சட்ட திருத்த மசோதாவா இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆணையும் ஆமையும் சொல்லியிருக்காங்க. ஆணைன்றது மாநிலங்களவையை குறிப்பிட்ட வரையும், மக்களவையில ரொம்ப ஸ்லோ மோஷன் பில் பாஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த செக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம ஸ்கூல் புக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், பெண்கள் சார்ந்து பாக்குறோம். அப்போ இது சார்ந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக என்ன அமைக்கப்பட்டது, எந்த திட்டம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மகிழா சமிருதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்றது பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ கொடுத்தாங்க, 1921 கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் 146வது நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பக்ரைன். ஓகேவா? பக்ரைன்ல தான் நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான கூட்டம் வந்து நடைபெற போகுது அப்படின்ற விஷயம் தெரியணும். இதுல சபாநாயகர் தலைமையில தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போறாங்க. சபாநாயகர் தற்போது சபாநாயகர் யாரு, ஓம் பிர்லா அப்படின்னு தெரியணும். உலகம் முழுவதும் 110 நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இதுல கலந்துக்கிறவங்க. பக்ரைன்ல எங்க பனாமா அப்படின்ற இடத்துல நடக்குது அப்படின்ற விஷயம். ஓகேங்களா? நம்ம முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து இந்த சபாநாயகர் அப்படின்ற போஸ்டிங்கை பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை படிச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். சபாநாயகர் அப்படின்ற போஸ்ட் வந்து இவ்வளவு சுதந்திரமானது, நாட்டின் மாண்பை காக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க.
சோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.